இந்த பெட்ரோல் ப்ரைஸ் வந்து நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் விலை வந்துங்க கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று, எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு இது. படித்தடியும் பரவிருக்கும் அன்பான தமிழ் மக்கள் அனைவருக்கும், நான் உங்கள் விஜே சுதர்சன். இந்த ஷோவில் நான் புதுசாக விஜேவா சேர்ந்திருக்கிறேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் இருக்கிற ஆர்எஸ் புரத்தில் இருக்கிறோம். நீ என்னடா அங்கே பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்டிங்களா? ஆமாங்க, இது வெறித்தனமான பப்ளிக் டாக். இன்றைக்கி பப்ளிக்ஸ் கிட்ட போய் நாம் ஒரு டாபிக் கொடுத்து அவங்களோட ஒப்பீனியன் என்னென்னு நம்ம கேட்க போகிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் ப்ரைஸ் அதிகரிப்பு பற்றியோ தேர்ட் வேவ் வேறு வருதுன்னு சொல்லி ஒரு நியூஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அதை பற்றி தான் பேச போகிறோம். இந்த டாபிக் ஃபன்னாகவும் இருக்கலாம், கொஞ்சம் கான்ட்ரவர்சியாகவும் இருக்கலாம். என்னங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பெட்ரோல் பிரைஸ் வந்து எங்க நடத்துற வர்க்கத்துக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா எனக்கு 500 ரூபா சம்பாரிச்சுன்னா 200 ரூபா 300 ரூபா பெட்ரோலுக்கு போயிடும், 100 ரூபா கடனுக்கு 100 ரூபா தான் நாங்கள் கொண்டு போகிறோம். அதனால் பெட்ரோல் விலை எங்களுக்கு எவ்வளோ கம்மியானா தான் எங்களுக்கு வருமானம், பெட்ரோல் அதிகமாக ஆக எங்கள் வருமானம் சேர்ந்து, அதாவது நாங்கள் வந்து பங்குக்காரனுக்கு சம்பாரிச்சு கொடுக்க வேண்டியது, எங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கிறதுல பெட்ரோல் பங்குக்கு சம்பாரிச்சு கொடுக்குறோம், அவ்வளோதான் இன்றைக்கி இருக்குங்க. பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பெட்ரோல் விலை வந்துங்க கண்ட்ரோல் பண்ணணும். இன்னொன்று, எங்களை மாதிரி ஆட்டோ தொழிலாளிகளுக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு இது. பெட்ரோல் ப்ரைஸ் வந்து அதிகமாகிட்டே போகுது, ஒவ்வொரு நாளைக்கு ரொம்ப அதிகமாக போயிட்டு இருக்குது. ஆமாம், நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? நெருக்கடி தானுங்க நம்மளுக்கெல்லாம், நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஓட்டம் இல்லை, ஓட்டம் கம்மி, வருமானம் கம்மிங்க, ரொம்ப நெருக்கடியில் தான் போகுதுங்க வாழ்க்கை. ஒரு நாளைக்கு எவ்வளோண்ணா உங்களுக்கு இதாகும் ஓட்டம்? வருமானம் நல்லா ஓடனா ஏதோ ஓரளவுக்கு ஒரு 400-500 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஒரு நாளைக்கு 400-500 ரூபா அவ்வளோதான். இப்போ கிடைக்கிறது இல்லைங்க, இப்போ ஒரு 200 ரூபா 250 ரூபா அதுதான் எனக்கு கிடைக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணலான்னா நீங்கள் எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அது நீங்கள் வரிகளை கம்மி பண்ணணும், முதல்ல வரிகளை கம்மி பண்ணால் பெட்ரோல் ப்ரைஸ் கம்மி. ஆமாம், இதை கம்மி பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஐடியா எப்படி இருக்குது? கம்மி இல்லை, இப்போ வந்திருக்கிற புதிய அரசு வந்து ஏதோ முயற்சி பண்ணி எங்களுக்கு வந்து இந்த பெட்ரோல் விலை கம்மியோ இல்லை விலைவாசி கம்மியோ ஏதோ ஒரு பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு நாள் வருமானம் எவ்வளோ? ஆட்டோ ஓட்டி ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வருமானம்? இங்கே பாருங்கள், எங்கள் வருமானம் சொல்லவே முடியாதுங்க. இன்னைக்கு காலையிலேருந்து நாங்கள் போனியும் பண்ணல, காலையிலேருந்து ஒரு போனியும். ஆமாம், ஒரு நாளைக்கு சுத்தமாக ஆகாது. ஓ சரி, சும்மா தான் போகணும், சும்மா தான். ஆமாம், டெய்லி 2 நாளைக்கு ஓட்டுறதுக்கு 200 ரூபாய்க்கு டீசல் அடிக்கணும். ஓ சரி, நான் வர்றது 10 கிலோமீட்டர். 10 கிலோமீட்டர்லேருந்து இங்கே வர்றேன். 2 நாளைக்கு டீசல் அடிக்கணும், 200 ரூபா போனியே ஆகலைன்னா 2 நாளைக்கு எப்படி டீசல் அடிக்கணும்? என்ன பண்ணுறதுங்க, வந்து தான் ஆகணும். சரி, இப்போ கொரோனா 3வது வேலை வேறு வந்துட்டு இருக்குதுங்கிறாங்க, லாக்டவுன் போடுவாங்க. ஸோ அந்த லாக்டவுன் போட்டால் உங்களை நான் எப்படி சமாளிப்பிக்கிறது சார்? கொரோனாவை கட்டுப்படுத்தணும், லாக்டவுன் வந்து தப்பு கிடையாது, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு முன்னாடி 2 லாக்டவுன் போட்டாங்க, அது வந்து நீங்கள் எப்படி வந்து சமாளிச்சிங்க? அந்த 2 லாக்டவுனில் வீட்டில் எப்படி சமாளிச்சிங்க? உங்கள் பொருளாதாரத்தை எப்படி சமாளிச்சிங்க? இருக்கிறத வச்சு ஓட்டிக்கிட்டுங்க, அவ்வளோதான். புதுசாக 3வது வேணும்னு வருது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க? இல்லை இல்லை, இது வந்து சமாளிக்கிறது வந்து கவர்மெண்ட்டு தான் சமாளிக்கணும். எங்கனால நீங்கள் சொல்கிறதா நாங்கள் கேட்க போகிறோமே தவிர, நீங்கள் வீட்டில் இருந்தால் இருக்க தான் போகிறோம், வெளியே வராது நாங்கள் என்ன பண்ண முடியும் இல்லைங்களா? நான் வந்து எதுவுமே சொல்ல முடியும். ஆனால் கவர்மெண்ட் வந்து இதை வந்து 3வது வராத அளவுக்கு தடுத்து மக்களுக்கு வந்து போக்குவரத்து வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா காலத்தை ஓட்டிடுவாங்க. ஆனால் இதே நிலை கொஞ்சம் நடித்தா கூட போதும் நான் நினைக்கிறேன். ஆனால் இதில் எதாவது லாக்டவுன் வந்துச்சுன்னா திரும்பி அப்புறம் நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும். ஒரு நாளைக்கு உங்கள் வருமானம் எவ்வளோ? வருமானம் வந்து ஒரு நாளைக்கு 350 ரூபா கிடைக்குப்பா, அதில் வந்து 150 ரூபா பெட்ரோலுக்கு போயிடும், 200-100 ரூபா கடனுக்கு போயிடும், 100 ரூபா வீட்டுக்கு கொண்டு போவார், 100 ரூபா தான் வீட்டுக்கு வரும். முன்னாடி ஃபஸ்ட்டு 2 லாக்டவுன் போட்டு வீட்லேயே உட்கார வச்சாங்கல்லண்ணா, அப்போ வந்து நீங்கள் என்ன மாதிரி சமாளிச்சிங்க? இல்லை அந்த மாதிரி சமாளித்தேன்னா இப்போ எனக்கு அன்றைக்கி வந்து குழந்தை குட்டிகளாக எல்லாம் அவங்கவுங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்க, அதனால் நான் சமாளிச்சிரு இந்த ரேஷன் அரிசி
இதை வச்சு வச்சு கஞ்சி வச்சு குடித்தோம். ரேஷன் அரிசி வச்சு ரேஷன் அரிசி வச்சு ஆமாம் ரேஷன் அரிசி வச்சு கஞ்சி வச்சு குடித்தோம். குழம்பு வைக்கிறதுக்கெல்லாம் காசு இல்லை. அதனால் அந்த ரேஷன் அரிசி ஃப்ரீயாக கொடுத்தனால கொஞ்சம் பழைய கட்டுப்பாடு இருந்தனால சமாளிச்சு. பெட்ரோல் ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு நாளைக்கு அதிகமாகிட்டே போகுது, அதை பற்றி உங்கள் கருத்து என்ன? அதை பற்றி என்ன, பெட்ரோல் விலை கொஞ்சம் கம்மியானால் எங்களுக்கு ஓட்டுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு நாளைக்கு எவ்வளோக்கு நீங்கள் பெட்ரோல் அடிப்பீங்க? ஏன்னா நான் ஒரு 300 அடி 300 பெட்ரோல் அடிச்சுட்டு ரெண்டு லாக்டவுன் போட்டாங்கண்ணா, அது எப்படி நீங்கள் சமாளிச்சிங்க? அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஆர்டர் ஃபுல்லாக கம்மியாகும், ஆர்டர் ஃபுல்லாக கம்மியாகும். இப்போ மூணாவது வேவ் வந்துட்டுருக்குது, அதுக்கு லாக்டவுன் போட்டால் அது எப்படி உங்களால் சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? இதுலேயே தான் சமாளிக்கணும், இதே மாதிரி தான். பெட்ரோல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகிட்டே போகுது, அதை பற்றி உங்கள் கருத்து என்னதான்? இன்றைக்கு ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்குதுங்க, வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். ஆமாம், ஒரு நாளைக்கு உங்களோட வருமானம் எவ்வளோண்ணா? வருமானமே இப்போ இல்லைங்க, மொத்தமாக சுத்தமாக வருமானமே இல்லை. ஒரு நேரத்துக்கு ஒரு வாடகை அவ்வளோதான். அப்போ சமாளிக்க வீட்டில எல்லாம் எப்படி சமாளிக்கலாம்? கடன் வாங்கிதா? உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிக்கு வந்தேங்க, 10 மணிக்கு வந்து வெறும் 50 ரூபா தான் ஓட்டியிருக்கிறேன். 10 மணிக்கு வந்து ஆமாம் வெறும் 50 ரூபா ஓட்டியிருக்கிறேன். இப்போ முதல் வண்டியை போட்டு 2 மணி நேரம் ஆச்சு, இனி மறுபடியும் எப்போ வாடகை வரும்னு சொல்ல முடியாது. 5 மணியான கடை வேறு சாத்திடுறாங்க, 5 மணியோட கடை சாத்திடுறாங்க. அப்போ ஆளுக ஜன நட அதாவது ஆட்கள் நடமாட்டம் இல்லைன்னா நமக்கு எப்படி வாடகை வரும்? அதுவும் சிரமம் தான். வந்துங்க 93 வந்தேங்க, நான் வரும்போது 7.50 ரூபா பெட்ரோல், 7.50 ரூபா. இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் 90 ரூபா 95 ரூபா இந்த பெட்ரோல், இன்றைக்கி 130 ரூபா. இப்போ 103 ரூபா பெட்ரோல், 27 ரூபா ஆயில், 130 ரூபா போட்டால் ஒரு 25 கிலோமீட்டர் ஓட்டலாம். அந்த 25 கிலோமீட்டருக்கு நாங்கள் 125 ரூபாய் கிடச்சோம்னா எங்களுக்கு எவ்வளோ கிடைக்குங்க? ஆனால் ஆட்கள் நினைக்கிறாங்க ஆட்டோ ஏறுனா 100 வாங்குறாங்க, 50 வாங்குறாங்க, 500 வாங்குறாங்கன்னு. ஆனால் நாங்கள் 125 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு வண்டி ஓட்டினா மேக்ஸிமம் வந்து நாங்கள் வண்டி ஓட்டினா ஒரு 250 ரூபா சம்பாதிக்கலாம். அவ்வளோதான், 1 லிட்டர் பெட்ரோல் 125 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சு நாங்கள் 250 ரூபா சம்பாதிக்க முடியும். அந்த 250 ரூபா மறுபடியும் 125 ரூபா நாங்கள் பெட்ரோல் அடிச்சு மறுபடியும் 125 தான் எங்களுக்கு செலவு. அந்த 125 ரூபாய் 4 டைம் டீ சாப்பிட்டாலும் சரியாக போச்சு. இப்போ மூணாவது அலை வந்துட்டுருக்குது, வந்தால் லாக்டவுன் போடுவாங்க, அந்த லாக்டவுனில் எப்படி நீங்கள் சமாளிப்பீங்கண்ணா? சமாளிக்கிறது என்ன சிரமம் தாங்களா? இதுக்கு முன்னாடி போட்ட 2 லாக்டவுன் எப்படி சமாளிச்சிங்க? கடன் வாங்கணும், நகைக்கு அடமானம் வச்சோம், இப்போ அதை கொஞ்சம் ரிலீஃப் பண்ணலாம். மூணாவது அலை அதிலேயே நகை அடமானம் வைக்க வேண்டியது, மறுபடியும் அதே மாதிரி வட்டி கட்டி திருப்பி திருப்பி வச்சுக்க வேண்டியது.